எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயம் செய்யும்பொழுது அது சிறப்பாக இருக்குங்கிறது வந்துட்டு இன்னைக்கு எங்கள் குரூப்பில் நடந்துச்சு. உண்மையிலேயே எதிர்பார்ப்பை ஏமாத்தல, மிக சிறப்பாகவே இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு முறை வரலாம்னு தோணுது. வணக்கம் ப்ரோ, நாங்க சிஆர்இசி கிளப்ல இருந்து வந்திருக்கோம். அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா, கறிக்கட்டை, அந்த கறியில தான் டீ எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது குடல் குழம்பு எல்லாமே அந்த கறியில தான் வேக வச்சுட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் அவினாசி ஸ்ரீ அம்பாள் என்வி ஹோட்டல். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குடல், மத்தியானம் வந்து சாப்பாடு, நாட்டுக்கோழி, இந்த மாதிரி நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு கடை. இங்கே வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக எல்லாருமே சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணல. சரி, நம்ம பண்ணுறது பண்ணுற வீடியோக்காக பண்ணலாம் சொல்லி நான் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 7:30 நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஓனர் வந்ததுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு அப்படியே போய் சாப்பிட்லாம் வாங்க. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் நான். இட்லி வந்திருக்கு, குடல் வந்திருக்கு, வித் அம்மாவோட வந்திருக்கோம். இட்லி பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டுங்க. ஓ மை காட், செம சூடாகவும் இருக்குது, கூடவே இந்த கறிக்குழம்பு கொடுத்துருக்காங்க. சாப்பிடலாமா? இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குது. இவங்க செய்கிறது எல்லாமே விறகடுப்பு, எல்லாமே விறகடுப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்லர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கறி மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கே கொண்டாந்து வச்சு சுட சுட தான் சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற ஹோட்டலுங்க அது. சரிங்களா, ஸோ இதுதாங்க குடல். இந்த குடலில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமும் கலந்து வருது. ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்குங்க பாருங்க. ஃபஸ்ட்டு குடல் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. கறி இட்லியை நல்லா உதிர்த்துட்டு அப்படியே இந்த குடலோட இந்த மாதிரி இட்லியும் குடலும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாவ், அமேசிங். ரெண்டு சாதா, ரெண்டு கலக்கி, மட்டன் சொல்லிட்டோம், ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து தோசை சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம சொல்லியிருந்த அந்த சாதா தோசை வந்து வந்துருச்சு. அப்படியே இந்த மட்டனை ஊற்றி விட்டுட்டு பாருங்க, இதே ஈரல் நினைக்கிறேன். ஈரல் வந்திருக்கு மாட்டேங்க, உனக்கு வந்திருக்கா? ஊட்டிலாம் புறமா இருந்தா இந்த கடை வந்து செமையான ஒரு இது. ஆனால் என்ன, முதல்ல மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் இருக்குது, அதுக்குள்ளே லொக்கேஷன் போட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். மட்டன் கொழுப்பு தோசை நல்லாயிருக்கு. மட்டன் ஈரல் தனியாகவும் இருக்குது, ஆனால் மட்டனோட சேர்ந்து வந்த இந்த ஈரலோட அந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கலக்கி, கலக்கி மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குடலை வச்சுட்டு அப்படியே தூக்கி சாப்பிட வேண்டியதான். எனக்கு மட்டனோட குடல் தாங்க அருமையாக இருக்குது. கலக்கியோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. கலக்கியோட மட்டனை அந்த குடலை தொட்டு சாப்பிடுமா, செம்மையாக இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயம் செய்யும்பொழுது அது சிறப்பாக இருக்குங்கிறது வந்துட்டு இன்றைக்கி எங்கள் குரூப்பில் நடந்துச்சு. சரி, ஒரு வழக்கமாக நாங்கள் ஒரு டீ சாப்பிட்றதுக்காக ஒரு மந்த்லி மீட்டிங் இருக்கும். இன்றைக்கி சரி காலையில் அது டிஃபனோட முடிக்கலான்றப்போ அவினாஷியில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கேள்விப்பட்டு வந்தோம். உண்மையிலேயே எதிர்பார்ப்பை ஏமாத்தல, மிக சிறப்பாகவே இருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை வரலாம்னு தோணுது. ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சோம். நம்மளோட பில்லோட காசு வந்து பார்த்திங்கன்னா 660 ரூபா வந்துச்சு. குடல் வந்து 100 ருபீஸ், அண்ட் மட்டன் வந்து 140 ருபீஸ், இட்லி 10 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் ப்ரோ, பிக் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்மிஷனே தரல. இவங்க வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி பந்து பேசிட்டு அவங்கெல்லாம் பேசி
கிட்டத்தட்ட இவங்க இவங்களோட பிளான் என்ன, காலையில வந்து இங்க சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு சின்ன ரைடு இல்லைங்களா? ஆமா, வந்துட்டு போன ஆசை. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவரே வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணி. ஆமா, சப்போர்ட் பண்ணி ஏங்க என்னங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி இதாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நானும் உங்களை மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து நம்ம எடுத்து போறோம். ஏன்னா இவங்களுக்கு சொன்னா புரியாதுங்க, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஒரு பீப்புள். நிறைய கண்டென்ட் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண முடியலன்னா அவங்களோட பர்மிஷன் இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். பரவாயில்ல, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எல்லாரும் ஒரு பைக்கர்ஸா வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா வந்து நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கோம் ப்ரோ. நாங்க வந்து எங்க கிளப் வந்து 2011 ஆரம்பிச்சது. எங்களது கோயம்புத்தூர் ராயல் என்ஃபீல்ட் கிளப், சிஆர்இசின்னு சொல்லுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங்கும் ஒரு ரைடு இருக்கும், 1 மந்த் ஸ்டே ரைடு இருக்கும், 1 மந்த் வந்து ஒன் டே ரைடு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஒரு 30 வண்டி 40 வண்டி ஒட்டுக்கா போகும்போது ரேஸ்க்கு போகிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. இப்போ சமீப காலங்களில் புரிதல் நிறையா மக்களுக்கு வந்திருக்கு. யார் வந்து ரேவ் டிரைவிங் பண்ணுறாங்க, யார் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்கங்கிறது உண்டான இது இருக்கு. எங்கள் கிளப்புக்குன்னு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதே ரைடு போகிறோன்னா கம்பல்சரி ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, க்ளவு, ஷூவு எல்லாமே கம்பல்சரியாக வேணும். பில்லியனாக இருந்தாலுமே அவர் கம்பல்சரியாக ஹெல்மெட்டில் இருந்து ஜாக்கெட் இருந்துச்சுன்னா இருந்து அவைலபிள் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படின்னா, பைக்கர்ஸ் கம்யூனிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் முதல்ல வந்து இல்லாமல் இருந்தது. ஒரு 1-2 பேர் அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணக்கூடிய கிளப்ஸ், ஓகேங்களா, அப்படி சொல்லலாம். மோட்டோ கம்யூனிட்டி அப்படி தான் மாறிட்டுருக்கு. அதாவது ஒரு ஸ்பீடுங்கிறது ஒரு 240 போய் ஒரு வீடியோ பண்ணுறது, 300 போய் வீடியோ பண்ணுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அ குட் டிரைவிங். யாருக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக அந்த ரைடை என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி கிளப்ஸு. மோட்டோ கம்யூனிட்டியில் என்னோட ஃப்ரெண்ட்ஸு யூடியூபர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன் இன்கேஸ் நான் அந்த எக்ஸ்பல்ஸ் பைக் வாங்கினதுக்கு காரணமே ஆஃப்ரோட் ஓட்டணும், வ்ளாகிங் போடணும், என்னமோ பண்ணேன். நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன், அதான் வந்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆஃப்ரோட்லாம் ட்ரை பண்ணுங்க, ஏதாவது எங்கேயாவது ரீசனாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காண்டாக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நானும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. ஓகே ப்ரோ, இது நினச்சே நான் பார்க்கல. ஏன்னா புதுசாக நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவங்களோட லிங்க் இது இருக்குல்ல உங்களுக்கு, கிளப் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலேயே இருக்கும் ப்ரோ, கோயம்புத்தூர் ராயல் என்ஃபீல்ட் கிளப்னு இருக்கும். ஓகே, நான் அது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரோ. தயவு செஞ்சு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, ரேஸ் பண்ண வேண்டாம். நிறையா ஃபாலோயர்ஸ் நிறைய, நீங்கள் வேறு வேறு சேனல் பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக ஃபாலோ பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள மதித்து அவங்கள மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பல லட்சங்கள் கொடுத்து வண்டி பசங்க ரொம்ப கேட்குறாங்களே அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வண்டி சொத்து கிடையாது. உங்களுக்கு வேணால் வண்டி ஒரு சொத்தாக இருக்கலாம், அவங்களுக்கு உங்கள் உங்கள் உயிர் தான் வந்து மிகப்பெரிய வேல்யூபிளான ஒரு பொருள். பார்த்து பத்திரமா போய் வாங்க, சேஃப் டிரைவ். தேங்க்யூ ப்ரோ. அழகாக பேசினாரு. இந்த லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபுட்டு இந்த ஷாப்போட லிங்க் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்து ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பபாய் வித் அம்மா அண்ட் ப்ரோ அண்ட் முரளி. பாய்.